Example 1.8 evaluate determinant of 1, 3, 4, 102, 18, 36, 17, 3, 6 கொடுத்துறாங்க. இது ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நான் இவன் சம் எழுதுறேன். அதாவது 1, 3, 4, 102, 18, 36, 17, 3, 6. ஸோ அப்போ இதில் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை பார்த்து இது நார்மலாக நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். போன எக்ஸாம்பிள் சம் மாதிரியே ஒவ்வொரு நம்பரை எடுத்து நம்ம கரஸ்பாண்டிங் 2/2 ஃபேக்டரை எடுத்து அதில் நம்ம டிட்டர்மெண்ட் எடுத்து வேல்யூ எடுக்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் நம்ம இதுக்கு வேல்யூவை சீக்கிரமாக கெட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த தேர்ட் ரோல் சாரி இந்த செகண்ட் ரோல்லேருந்து நான் சிக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா, அப்போது ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எழுதிக்கும், செகண்ட் ரோலிருந்து சிக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 102 டிவைடட் பை 640னா 1 6 6 ரிமைனிங் 42 7 6 42. ஸோ அப்போது இது வெளியே 6 வெளியே வந்துச்சுன்னா இது வந்து 17, இதுக்கு வந்து 3 வரும், இதுக்கு வந்து 6 வரும். ஓகே, மறுபடியும் லாஸ்ட் ரோ அப்படியே எடுத்துட்டு அப்படின்னா உனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ரெண்டு ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. அதாவது 17 3 6 17 3 6 ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே R2 இஸ் ப்ரொபோஷ்னலி R3, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. தேர்ஃபோர் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் அப்படி இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. ஸோ ஆன்சர் இஸ் 0.